சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கற்பகவள்ளி இணைப்பில் இருக்கிறார். கற்பகவள்ளி, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன? நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மரம் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. இதனால் காலையில் பொதுமக்களுக்கு சில மணி நேரங்களில் அவதி ஏற்பட்டுள்ளது. சென்னையின் எந்தெந்த பகுதிகள் என பார்த்தால், அசோக் நகர் மற்றும் அண்ணா நகர் பகுதிகளில் மரங்கள் விழுந்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் புழல் மற்றும் நுங்கம்பாக்கம் பகுதிகளிலும் மரம் கனமழையின் காரணமாக விழுந்திருக்கிறது. மற்றும் அடையாறில் உள்ள கஸ்தூரிபாய் நகரிலும் மயிலாப்பூரில் இருக்கும் ராதாகிருஷ்ணன் சாலையிலும் மரம் விழுந்திருக்கிறது. மரம் விழுந்த அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் தூய்மை பணியாளர்கள் அந்த மரம் விழுந்த இடத்தை சென்றடைந்து அதை துப்புரவு செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கற்பகவள்ளி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.